ஒரு மொபைல் வாங்கிட்டு சொல்லு. அவன் சாப்பிட்டு போலாம், இறங்க சாப்பிட்டு. ஏய் பாத்தி பண்ணல செஞ்சு வச்சிருக்காங்களாண்டா, சாப்பிட்டு போலாம். அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டாங்களா, எல்லாரும் வராங்கண்ணு. எல்லாரும் இறங்கி பாத்தி பண்ணல மொத்தமா சாப்பிட போறோம். நீங்க எல்லாரும் 12 மணி தான் பஸ் ஏற போறீங்க. மழை வர மாதிரி சாப்பிட்டு கிளம்பலாம்டா. மாங்கா இறங்கி சாப்பிட்டு போறீங்களா அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க, எல்லாருக்கும் 63 பேர் செஞ்சிருக்காங்களா. சரி போற விடுறேன், பேர்ல எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன, நீ போய் சாப்பிடணுமா? நீ சாப்பிட்டு போனதான் கடையை பூட்டு வாங்கலாம். நீ சொல்லிட்டியா? சொல்லிச்சிருந்தீங்களா? அப்புறமே அதுக்கான நிறைய செஞ்சுட்டாங்களா? ஏய் சிதம்பே, ஏய் பாபி வர சொல்லு. வண்டி வந்து வந்திருக்கு, வண்டிக்கு போயிட்டு ஓட்டிட்டான்டா, வந்துடுவான்டா. வண்டியில போயிருக்கான்டா. அது சரி, ஓகே, தெரியுறான். வெயிட் பண்றது வேறடா, பிஸியாண்டா. ஆண்டி நல்லா கெட்டப்படுத்திட்டா, இன்னும் கால் வெயிட்டிங்ல இருக்கா? யார்ட்ட பேசலான்னு தெரியல. நான் கடைசியா கெட்டி பிடிச்சி அழுதுதான் வருவேன் காலேஜ். உனக்கு அப்புறம் கருப்பு கிரையான் பென்சில் அதுக்கு அழி பண்ணுவடா. நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்குமே தெரியலடா, உண்மையில எதுக்குமே தெரியலடா. எவ்வளவு மொத்தம் கேக்குறாங்க?
ஃபோன் பண்ணி சொன்னா நான் வந்துடுறேன்னு. அதுக்கப்புறம் வெயிட்டிங் இருக்கா? மெட்ராஸ் போறேன் நாளைக்கு வருவான்டா. நடந்தடா வரான் இல்ல இல்ல நான் வரல. முன்னாடி பிடிக்குமா பிடிச்சா போச்சு. அப்புறம் போட்டு ஏய் நல்லா கேட்டீங்க. கேர்ள்ஸ் ஆஃப் ஸ்கூல்ல போய் ஃபீலிங்ஸ் போட்டு வந்துருக்காரு நம்மால. இவ்வளவு நேரம் ஏறுங்கடா கிளம்புங்க டைம் ஆயிடுச்சுலா. டேய் அவனுக்கா 14 மணி நேரம் ஆகுண்டா. டேய் கிளம்புடா. கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு. யாருங்க டேய் ரெண்டு பேரும் விட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. முன்னாடி போறானா டேய் போட்டு வழக்கம் போல என் டாப் பண்ணிரு.
அங்கேயே டாப் பண்ணிடு. ஓகே.